நடிகர் தனுஷ் 18 வருஷங்கள் சௌந்தர்யா ரஜினிகாந்தோட திருமண வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இப்போ வந்து ரீசெண்டா வந்து விவாகரத்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விவாகரத்தால தனுஷ்க்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அவருடைய மொத்த குடும்பத்துக்குமே வந்து மனதளவிலும் சரி வருமானத்திலும் சரி பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தனுஷ் வந்து தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் ரஜினிகாந்துக்கு மருமகனா ஆனதுக்கு அப்புறமா அவருடைய சினிமா வாழ்க்கை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இதை பயன்படுத்தி தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னணி நடிகரா வந்து தனுஷ் இடம்பெற்றிருக்காரு. சோ இப்போ வந்து தனுஷ் விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமா நிறைய இயக்குனர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி தனுஷ் கிட்ட போயிட்டு எந்த ஒரு படத்துக்குமே வந்து கமிட் பண்ற மாதிரி இல்லையா, இப்போ வரைக்கும் அவர் கையில இருக்க திரைப்படங்கள்ல தான் நடிச்சு கொடுத்துட்டு இருக்காராம். சோ அது மட்டும் இல்ல, அவருடைய அண்ணனும் இயக்குனருமான செல்வராகவன் கூட பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அப்படின்ற ஒரு பெயர் மட்டும்தான் அவருக்கு இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு லிஸ்டில் கூட செல்வராகவனுடைய பேர் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட எந்த ஒரு படமும் வந்து டைரக்ட் பண்ண முடியாமல் இருக்காரு. அதையும் தாண்டி இப்போ ஒரு சில திரைப்படங்கள்லேயும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதன் மூலமாக தான் வந்து அவரும் வருமானத்தை ஈட்டிட்டு வராரு. ஸோ தனுஷும் பார்த்தீங்கன்னா இப்போ திரைப்படங்கள்லாம் வந்து வெற்றி பெற்றாதான் வந்து வருமானம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறதால அவர் கையிலேயும் வந்து பெரிதளவில் வருமானம் இல்லாததால அவருடைய அப்பாவும் இயக்குனருமான கஸ்தூரி ராஜா ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. பணம் இல்லாததால கஸ்தூரி ராஜா வந்து அவருடைய சொந்த ஊரான தேனிக்கு போய் அங்க இருக்கிற ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத நிலைமைக்கு மாறி இருக்காரு. சோ இத பார்த்த எல்லாரும் வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்ல, கஸ்தூரி ராஜா வந்து கூடிய சீக்கிரத்துல சீரியல்கள் எல்லாம் வந்து இயக்க போறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. திரைப்படங்கள்ல ஒரு சில கதாபாத்திரங்கள்லயும் வந்து நடிப்பாருன்ற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த அளவுக்கு வந்து பண கஷ்டம் வந்து தனுஷுடைய குடும்பத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு காலத்துல கஸ்தூரி ராஜா ஒரு நல்ல ஒரு இயக்குனரா இருந்தாரு. ஆனா தன்னுடைய மகன்களுடைய வளர்ச்சிக்கு அப்புறமா அவர் திரைப்படங்களை இயக்குறது நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம அப்படியே அழகா லைஃப்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. ஆனா இப்ப தனுஷுக்கே வந்து காசு இல்லாத பிரச்சனையால கஸ்தூரி ராஜா ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்டாவது ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு ஒரு சம்பந்தின்ற முறையில ஏதாவது ஒரு உதவி கேட்பாங்க. ஆனா இப்ப அந்த ஒரு உறவும் இல்லாததால கஸ்தூரி ராஜா இன்னுமே வந்து பாதிக்கப்பட்டு இருக்காரு. ஒரு விவாகரத்தால தனுஷுடைய மொத்த வாழ்க்கையும் வந்து அப்படியே திருப்பி போட்ட மாதிரி மாறி இருக்கு. அது மட்டும் இல்ல, அவருடைய குடும்பமும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ரஜினிகாந்துடைய சாபத்தாலதான் வந்து தனுஷுடைய குடும்பமே வந்து இப்படி மனதளவிலையும் சரி வருமானத்திலயும் சரி இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு பலரும் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க.